கண்ணா இருக்கான் பாருங்க. இதுதான் இவனுக்கு வேணுமா, இதுலயே கண்ணா இருக்கான். ஹாய் மயாக்கி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ராஜேஷ் வேர்ல்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பப்பி பத்தி தாங்க உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னடா உக்கா பாருங்க, எங்க ஜான் வந்து ரொம்ப சேட்டை. என்னடா நீ சேட்டைக்காரன் தானே, பப்பி ரொம்ப நல்ல பிள்ளை. ஏய் அங்க என்ன ஏறிட்டு இருக்க பப்பி? ஓ ஸ்டிக் எடுக்கிறான், போன் ஸ்டிக். இவன் இந்த தூக்கி வச்சாலே கடிக்க கடிக்கத்தான் வருவான். மூக்க கடிப்பான், உனக்கு அதை கடிப்பான். என்னடா பப்பி அண்ணே வந்துட்டு அச்சு சோ டானிக் பாட்டில். இது வந்து பப்பிக்கு டானிக்குங்க. இப்போ ஒரு வாரமா பப்பி சரியா சாப்பிடவே இல்லை. டானிக் வாங்கியிருக்கேன், நல்லா பசிக்குமா ஜீரணமாகுமா, அதனால இந்த டானிக் வாங்கியிருக்கேன். உனக்கு தாண்டா, உனக்கு தாண்டா அட்டை இருக்கு. அச்சோ உனக்கு தான் பசிக்குதான். அப்புறம் பேச விட மாட்டேங்கிறாங்க. பிரசாத் பாப்பி கூப்பிடுறேன், இதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அச்சோ ஏமா, இப்போ அண்ணன் கூப்பிடுறான் போங்க, போ அண்ணன் கூப்பிடுறான் போ. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, போயிடுச்சு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, போச்சு காக்கா தூக்கிடுச்சு. குடுத்துட்டேம்மா, காக்காய் குடுத்துட்டேங்க. இல்ல இல்லடா இல்லம்மா, அவனுக்கு பாச கிழிச்சிருவாங்க. இது எங்க பப்பிக்கு வந்து லைட்டா புண்ணு இருக்குங்க, இந்த சொரின்னு சொல்லுவாங்க, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கேட்டதுக்கு இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுதுல, அதனால வரலாம். மேபி நம்ம அவனுக்கு சாப்பாடு ஒத்துக்காம இருந்ததுன்னா அதுல வரலாம். மற்ற இன்னும் நிறைய ரீசன் சொன்னாங்க, எதுன்னு சரியா தெரியல. அதனால அவனுக்கு அந்த புண்ணுக்கு இது வாங்கியிருக்கேங்க, நேற்று ஒரு நாள் போட்டிருக்கிறேன். அப்புறம் டேப்லெட் ஒன்னு கொடுத்தாங்க, அயன் டேப்லெட்னு சொல்லி, அந்த இதுக்கு மருந்து. அது ரெண்டு டேப்லெட் கொடுத்தாங்க. ரெண்டு டேப்லெட்ல வந்து ஒரு டேப்லெட் நேற்று நைட்டு கொடுத்துருக்கேன், இன்னொரு டேப்லெட் இருக்கு. இது வந்து வாரத்துல ஒன்று தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு தான் பேசிட்டு இருக்கேன், இது வந்து வாரத்துல ஒன்று கொடுத்தா போகணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டு ஒன்று கொடுத்துருக்கிறேன், இன்னொன்று இருக்கு, நான் அடுத்த வாரம் கொடுக்கறது. இது வந்து காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேளைக்கு, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளைக்கு ரெண்டு ரெண்டு மூடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்ல பசி எடுக்கும், நல்ல ஜீரணமாகும், சாப்பிட்றது நல்ல ஜீரணமாகும் சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து மட்டும் டெய்லி போட சொல்லியிருக்காங்க. நேற்று மருந்து போட்டு விட்டேன், டேப்லெட்டும் கொடுத்தேன். இன்னையிலேருந்து இன்னைக்கு காலையிலேருந்து அந்த சிரப் வந்து அவனுக்கு பப்பிக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். இவனுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வேக்சின் போட்டு வந்தோம். அந்த வேக்சின் வந்து பவர் போகாமல் இருக்கணும்னா இன்னொரு 10 டேஸ்க்குள்ள இன்னொரு பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவனுக்கு இன்னொரு சிரப் ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சிரப் வாங்கி அவனுக்கு வெறும் வயிற்றுல கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்க்கணும். இவங்களை பார்க்கறதுக்கே எனக்கு சரியா போகுதுங்க டைம். பப்பி இங்கே இருக்கான், இவனே வந்து இந்த இதுலயே கண்ணா இருக்கான் பாருங்க. இதுதான் இவனுக்கு வேணுமா, இதுலயே கண்ணா இருக்கான். இந்த பாக்ஸ கொடுத்துடணும் அவனுக்கு, அவன் கடிச்சு விளையாடுறதுக்கு பாக்ஸ கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. வேண்டடா பப்பிமா வேண்டடா, நான் உள்ள வச்சிட்டு வந்தேன். நீ டானிக் குடிவா, அவனுக்கு இப்ப வெறும் வயிற்றுல டானிக் குடிக்க போறேன்.
ரெண்டு மூடி கொடுக்க சொல்லிருக்காங்க. இந்த பப்பி ஓடியா. ஐ பப்பி குச்சிக்கோ குச்சிக்கோ. பப்பி ஒரு மூடி குடிச்சிட்டான். இங்க வா இன்னொரு மூடி. இது என்னமோ ஒட்டி இருக்கே, இது என்னமோ ஒட்டி இருக்கே. குடிச்சிட்டான் ரெண்டு மூடி சக்சஸ்ஃபுல்லா குடிச்சாச்சு. இவனுக்கு டேப்லெட் கூட கொடுத்துடலாங்க. டானிக் கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கு. ஒவ்வொரு நேரம் டேப்லெட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒவ்வொரு நேரம் டானிக் கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. என் நேரம் எதை விருப்பப்பட்டு குடிக்கிறானே தெரியல. உனக்கு வேணுமா இந்த அதையும் குடிக்கிறான். நீ என்ன இல்லடா, இல்ல இல்ல வெறுண்டப்பா மூடிடும். அவ்வளவுதான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பப்பிக்கு ஹேர் ஃபால் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் டெய்லி டெய்லி முடியாட்டாலும் நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த பப்பிக்கு வந்து நாங்க வந்து சீவி விடுவோம். எப்படின்னா முடி இருக்கு இல்லையா, எந்த க்ரோத்ல இந்த டைரக்ஷன்ல முடி இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ரிவர்ஸ்ல வந்து இப்படி நம்ம கோம் பண்ணணும். ரிவர்ஸ்ல கோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கோம் பண்ணும்போது அந்த பழைய ஹேர் எல்லாம் வந்துடும், அந்த உதிர்ற ஸ்டேஜ்ல இருக்கும்ல அந்த முடியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டெய்லி நீங்க கோம் பண்ணுங்க. அப்படி கோம் பண்ணீங்கன்னா ஹேர் வந்து வீட்டில் விழாது, முசீப்போட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பப்பீஸ்க்கு வந்து நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு சீரம் இருக்கு. அந்த சீரம் கொடுத்தோம்னா அவங்க சாப்பாட்டில் அந்த சீரமை கலந்து கொடுக்க சொல்றாங்க. பட் அது ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது. பப்பியெல்லாம் அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால நான் அந்த சீரம் கொடுக்கறதில்ல. ஹேர் ஃபால் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சீவி விட்டுலான்னு நாங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சீவி தான் விடுவோம். ஸோ சீவி விட்டால் வீட்டில் அவ்வளோவா முடி உதிடாது, முடி இருக்காது, அந்த சீப்போடையே வந்துடும். நம்ம சீவ்லன்னா வீட்டில் முடி இருக்க தான் செய்யும். சாப்பாடு பப்பிக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அப்போ நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பாயில் எக்கு கொடுப்போம். அப்புறம் எக்கு கலந்த சாப்பாடு. அவனுக்கு சோறு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். லிக்விட் பெடிகிரி இருக்குல்லங்க, லிக்விட் பெடிகிரியில் நம்ம சாப்பாடோ தோசையோ கலந்து கொடுத்தா அவன் ரொம்ப நல்லா சாப்பிடுவான். அப்புறம் பால், பால் வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்தா சாப்பிட மாட்டான். வெறும் பால் டெய்லி பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டான். வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது அவனா விருப்பப்பட்டு அந்த டேஸ்ட் பிடிச்சா மட்டும்தான் குடிப்பான். ஸ்வீட் எல்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டோம். ஸ்வீட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்படி கொடுப்போம். ஸ்வீட் வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பப்பீஸ்க்கெல்லாம் ஸ்வீட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் ஸ்வீட் கொடுக்க மாட்டோம். இவனை தூக்கி வச்சாலே சேட்டை, ரொம்ப சேட்டைங்க. பப்பியெல்லாம் இந்த மாதிரி சேட்டை பண்ணதே இல்லாம அமைதியா நல்ல பிள்ளையா இருப்பான். இவன் ரொம்ப சேட்டை பண்றாங்க, ஓவர் சேட்டைக்காரையவே. இந்த சேட்டைக்கு என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சரிங்களா. ஒரு ஐடியா கொடுங்க சேட்டை குறையறதுக்கு. ஸ்டிக்கு போன் ஸ்டிக்கு வாங்கி கொடுத்தாச்சு. போன் ஸ்டிக்கும் கொஞ்ச நேரம் தான் கடிப்பான், அப்புறம் அதையும் தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டு நம்ம கையை தான் கடிக்க வருவான். அங்க பாருங்க. ஆனா கீழே உட்காந்துருந்தாலும் சரி நின்றுட்டு இருந்தாலும் சரி வந்து நல்லா தூக்கி இப்படி பரண்டிட்டு நம்மளை கூப்பிடுவான். கூப்பிட்டு என்னன்னு கேட்டால் தூக்க சொல்லி அழகா கையை கொடுப்பாங்க. நல்ல குழந்தைங்க எப்படி தூக்க சொல்லும் அந்த மாதிரி இவனும் தூக்க சொல்லுவான். ஓகேங்க, இந்த வீடியோவில் தான் இன்னைக்கு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்புறம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏலே அது தங்க கம்மல்டா, நீ பாட்டுக்கு கடிச்சிடாத. தங்கம் விற்கிற விலைக்கு தங்கத்தை முழுங்கிடாத சரியா.